பூமிக்கு ஆபத்தான விண்கற்களை தகர்க்கும் நாசா திட்டத்தில் டார்ட் விண்கலம் நடத்திய துல்லிய தாக்குதலை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பூமியை நோக்கி சிறுகோள் ஒன்று வருகிறது. அது மோதிவிட்டால் பூமியில் அழிவு ஏற்படும். எப்படியாவது இதிலிருந்து உலகை காப்பாற்ற வேண்டும் என பரபரப்பாக பணியாற்றும் விஞ்ஞானிகள் இறுதியாக சிறுகோளை அழிக்கும் அறிவியல் புனைக்கதை படங்கள் நம்மை த்ரில்லாக வைத்திருக்கும். இப்போது அதுபோன்ற ஒரு நிகழ்வை தான் நிஜத்தில் அரங்கேற்றியிருக்கிறது நாசா. ஆனால் நாசா பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறுகோளை அழிக்கவில்லை. மாறாக பூமியிலிருந்து 11 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சுற்றிய சிறுகோள் மீது தனது விண்கலத்தை மோத செய்திருக்கிறது. இப்போதைக்கு பூமிக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த சிறுகோளும் விண்வெளியில் சுற்றவில்லை. இனி 100 ஆண்டுகளுக்கு இந்த அச்சம் தேவையில்லை எனவும் நாசா கூறிவிட்டது. ஆனால் சிறுகோள்கள் மோதியே பூமியில் டைனோசர் இனம் அழிந்துவிட்டதாக அறியப்படுகிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நிகழாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே விண்ணில் சிறுகோளை சிதைப்பது அல்லது திசை திருப்புவது என்ற திட்டத்தை நாசா கையில் எடுத்தது. அதற்காக 2021 நவம்பரில் டாட் விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியது நாசா. விண்ணில் பயணம் செய்த டாட் விண்கலத்தின் டார்கெட்டாக டிமார் போஸ் என பெயரிடப்பட்ட 160 மீட்டர் அகலமுள்ள சிறுகோள் நிர்ணயம் செய்யப்பட்டது. திட்டமிட்டபடி டாட் விண்கலம் சிறுகோளில் மோதி தன்னைத்தானே அழித்துக் கொண்டது. And you see those individual boulders there, you can see shadows of various rocks on the surface. It's amazing, guys. Oh my goodness, look at that. Unbelievable. Yeah. அதுவரையிலான காட்சிகள் வெளியாகியுள்ளன. டாட் விண்கலம் நடத்திய துல்லிய தாக்குதலை கண்டு நாசா விஞ்ஞானிகள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். Fantastic. Oh, fantastic. What a moment. Very few words can really capture this moment. This is ஆபத்தான மற்றும் அபாயகரமான வகையிலான சிறுகோள் மோதலிலிருந்து பூமியை காக்கும் திறனை கொண்டிருக்கும் ஒரு புதிய சகாப்தத்தினுள் செல்கிறோம் எனவும், பாதுகாப்புக்கு தீர்வு உள்ளதால் நிம்மதியாக தூங்கலாம் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இப்போது நாசாவின் டாட் விண்கலம் சிறிய கோளை அழித்ததா திசை மாறியதா என்பது தெரிய வரவில்லை. இதனை அறிய இன்னும் 1 வார காலம் பிடிக்கும் என தெரிவிக்கிறார்கள். நாசாவின் டாட் விண்கலத்திற்கு பின்னால் 50 கிலோமீட்டர் தொலைவில் பயணிக்கும் இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட கியூப்சாட் விண்கலம் அந்த தாக்கம் குறித்து ஆய்வு செய்து புகைப்படங்களை அனுப்பும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். அந்த தகவல் என்னவாக இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் அதிகரித்திருக்கிறது.